எப்படி வெல்கம் பாருங்க, இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் தமிழ் இஷ்டப்பட்டு தமிழ் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க படிக்க. சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. இது வந்து இப்போ இது வந்து அப்பத்தா வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், அப்பத்தா காட் மூலியமா வந்திருக்கேன். ஓகே சொல்லுங்க. வெரி குட். உங்க பேர் ஷியாவா? உங்க ஊரு? ஊரு சொந்த ஊர் சென்னை. அப்பாவோட ஊரு? அம்மாவோட ஊரு? சென்னை. வெரி குட், வெரி குட். நீங்க சொல்லுங்க, நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. தியா. உங்க பேரு தியாவாப்பா? சரி. உங்க ஊரு? சென்னை. நீங்க சொல்லுங்க உங்க ஊரு? கோயம்புத்தூர். அப்பா அருமையான ஊரே கோயம்புத்தூர். விவசாயிங்களோட ஊரு. நீங்க சொல்லுங்க உங்க பேரு என்ன? அனுஷ்கா. சென்னை. எல்லாமே சென்னைப்பா, பக்கா வந்து என்ன சிங்கார சென்னை, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. சென்னையை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். சென்னையை பற்றி ஏதாவது தெரியும் அப்பத்தா எங்களுக்கு? இல்லை எங்களுக்கு ஏதாவது ஏதாவது அப்பத்தா ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு ஆசை இந்த சொல்லணும் எப்படின்னு. நாங்கள் அப்பத்தா அன்புடன் சேனல் மூலியமாக சொல்கிறோம். நீங்கள் ஃபாரின் ஏன் உங்களுக்கு ரொம்ப? சரி சரி தெரியாது. சரி, ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சரி, உங்களுக்கு வந்து ஏன் ஃபாரின்? நான் அந்த பேர் சொல்ல வேண்டாம், இந்த நாட்டோட பேரை. நானா நான் எங்கே வந்திருக்கேனே அது தெரியாது. நான் ஒரு பயணம் பண்ணுறேன், ட்ராவல். அதான் சரி, ஏன் உங்களுக்கு இங்கே பிடிச்சிருக்கு ரொம்ப? நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு இந்த இடம் என்ன, இந்த பிளேஸ் எதுக்கு? இது என்ன ஏதாவது ஒரு இதுக்கா? ஏதாவது டக்கு 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 டக்குன்னு சொல்லணும், டக் டக்குன்னு சொல்லலாம். நேச்சர். அப்புறம் ரெண்டாவது? வெரி குட், வெரி குட். குவிக்கு, குவிக்கு. வெரி குட். சரி, வெரி குட். சொல்லுங்க என்ன தெரியுதோ என்ன உங்களுக்கு. அது வந்து இப்போ உங்கள் உங்கள் இதில் இருந்து வர்றதெல்லாம் என்ன சொல்கிறது, இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. என்னை மாதிரி நீங்களும் பேசணும், பின்னாடி வந்து நீங்கள் ஒரு இலக்கியவாதியாக வரணும், ஒரு டேலண்டடாக வரும், ஒரு ஸ்பீச் ஸ்டேஜில் ஒரு ஸ்பீச் பர்ஃபார்மன்ஸாக வரணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ட்ரைனிங். நீங்கள் நாளைக்கு நல்ல பெரிய லெவலில் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அச்சீவ் பண்ணுறீங்க. அப்போ என்னோட 13 இயர்ஸில் என்னுடைய 15 இயர்ஸில் ஒரு ஏஜான கிராண்ட்மா எங்களையெல்லாம் எடுத்தாங்க, நாங்களாம் இப்படி வருவோம், நல்லா வருவோம்னு சொன்னாங்க, நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏதாவது சொல்லுங்கள். சரி, உங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் ஸ்வீட் டைமை எனக்காக நீங்கள் ஸ்பான்சர் பண்ணதுக்கு வெரி தேங்க்ஸ். ஓகேவா? பாய் பாய். நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும். இந்த வரு, இங்கே வரு, இங்கே வரு, இங்கே வரு, இங்கே வரு. சார் இப்போ குணா தப்ப முடியாது. குணா சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள் குணா, சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். கேளுங்க, இப்ப சொன்னதெல்லாம் அவ்வறையில சொல்லுங்கம்மா, அவ்வறையில சொல்லுங்க, அப்பதாமா எனக்கு பெருமை. நான் சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். இல்ல இவ இப்படி இப்படி இல்ல 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 இவ இப்படி ஸ்ட்ரைட் ஹேரோட இவ்வளவு ஸ்டைலா ரெண்டு பசங்க பெருசானதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவுக்கான அதுக்கு பின்னாடி யாரு? அவள் ஹஸ்பண்ட் தானே காரணம். அத சொன்னா அவருக்கு என்ன இப்படி ஒரு சந்தோஷம்? அம்மா 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 அம்மா, இது அவருக்கேல சொல்லுங்க மாறி காலையே படாத அவருக்கேல சொல்லுங்க குணா. கரெக்ட், நீங்க சொல்றது அத்தனை உண்மை. இத நான் முன்னாடியே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், உங்க ஆத்துக்காரர் உறுதுணை இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன். இல்ல ஃப்ரீடம் அவரு அவரு பண்றதுக்கும் இவங்க தான் காரணம். இல்ல சுதந்திர பறவை. ஏய் குணா குணா, நீங்க தப்பிச்சு திருப்பீங்களா? இனி உங்களுக்கு வேலை இல்ல. இல்ல இல்ல, அங்க போய் தொடர்ந்து சரி சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு வந்து அவங்க ரஜினிகாந்த் வந்து எங்க மாஸ்டர், சிலம்பம் கிளாஸ் எடுக்கிறாரு. ஆமா, நார்த்ல ஒன்னு எடுக்கிறாரு, சவுத்ல ஒன்னு எடுக்கிறாரு. நார்த்ல இருக்கிற சிலம்பம் கிளாஸுக்கு நான் போறேன். வந்து ஒரு மணி நேரம் இங்க இருந்து டிராவல் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த போ சொல்லி. சரி குணா சொல்லுங்க, நீங்க எந்த ஊர் சொல்லு? நான் வந்து பண்ருட்டிங்க. பன்ருட்டி. பன்ருட்டி எதுக்கு ஃபேமஸ்? பலாப்பழம். பலாப்பழம், முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு, வெரி குட். நான் கல்பாக்கம் தானே ஒர்க் பண்ணி ரிட்டையர், அதனால எல்லாமே. சோ நேவேல் என்எல்சி லிக்னேட் கார்பரேஷன் இருக்குதாங்க. சரி, சடனா உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. நான் இதை சொல்லணும் நம்ம நாள் நினைக்கிறேன் அம்மா, இதை வந்து சொல்லணுமா, இதெல்லாம் இந்த மாற்றங்கள்லாம் வரணுமா.
இல்ல நான் இங்கேயே இங்கேயே லைக் பண்றேன் ஏதாவது ஒண்ணு. நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களை வந்து செலிபிரிட்டி ஆக்காம நீங்க போக மாட்டீங்க. அவங்க அதுக்குதான் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டு வராங்க. நீங்க குடா குடா இல்ல எங்க வீட்டுக்கு எப்ப பார்த்தாலும் இந்து அப்படிதான் இருப்பா. 50 இயர்ஸ் பேக் இந்து அப்படிதான் இருப்பா. நினைவுகள் மறக்காது. ஒரு சடன் பாப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். பேர்ல எனக்கு இவ்வளவு மைசல நிக்காது. 70ல வந்து பேர் நிக்குமா? சரி சரி அப்புறம் சொல்லுங்க குணா. சொல்லுங்க எந்த ஊரு? சொல்லணுமா? இந்த மாற்றங்கள்லாம் வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுங்களே. போடுங்க யூடியூப் போயிடுங்க. நான் போக மறக்க மாட்டேன். மறந்துடுங்க, இது வராது. இந்த யூடியூப் சென்ட்ரு இதுமா, அதை ஆன் பண்ணிவிட்டு இந்த மெசேஜில் அடிங்க. அப்பத்தா APPATHA அப்பத்தா அன்புடன் ஓகேங்களா? ஆ அவ்வளோதான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான். நீ சைலண்ட், அமைதியாக இருங்க, என்னோட இதை பூரா வரும். ஓகே ப்ரேயருக்கு நேரம் ஆகலையோ? நான் காலையிலே சொன்னேன் இன்னைக்கு எல்லாமே லீவு தான். 3 நாள் லீவ் இல்லை. மழை கிளைமேட் வேறு நல்லா இருக்கு. இன்னைக்கு யாரு கண்டுபிடிச்சோ 1:20க்கு இன்னைக்கு ஒரு 30-40 இதாகிறதே கஷ்டம். அங்கே எங்கே போயிட்டாங்கல்ல?